ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் மீடியா. இன்றைக்கி நம்ம குக்கிங் மீடியாவில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ஆம்லெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். மதிய வச்ச சாப்பாடெலாம் இருக்குது, அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நானும் ஆம்லெட் போட போகிறேன். ஆனியன் ஆம்லெட் எப்படி போடலான்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் சிம்பிளாக இருக்கும், பார்த்துக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஆறு ஏழு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஆறு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை வந்து இதை வச்சு நம்ம ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆனியனு நான் வந்து ஒரு ஆனியன் இதுக்கு அதிகமாக போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆம்லெட்டில். அதனால் ஆனியன் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பச்சைமிளா மூணு பச்சைமிளா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கருவேப்பிலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள். இது சால்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது எண்ணெய் தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா முட்டையை நல்லா அடித்து விட்டுக்கலாம். வந்து இப்போ நல்லா அடிச்சு விட்டாச்சுங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். அடுத்தது இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள். பெப்பர் தூள் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து என் வீட்டுக்கார பெப்பர்னால் அதிகமாக விரும்பி சாப்பிடுவார் ஆம்லெட்டில், அவருக்கு மேலே மட்டும் தூவிக்குவோம் கொஞ்சம். இப்போ இது கூட கொஞ்சம் பெப்பர் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இந்த உப்புலாம் கரையட்டும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ தோசை கல்ல ஆன் பண்ணி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சுங்க. தோசை தவாவும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டு தோசை கல்ல தடவிடலாங்க. கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டு கரண்டி அளவுக்கு முண்டு இதில் ஊற்றிக்கலாம். தூள் கொஞ்சமாக தூவிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தூவி கொடுத்துக்கலாம். சளி வலி இருந்தாலும் சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது இது. குழந்தைங்க அதிகமாக விரும்பலைன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலந்ததோடய விட்டுடலாம், ஏன்னா அதில் தெரிஞ்சு கொள்ளாது. அப்படின்னா மேலே வந்து இந்த சைடில் மட்டும் கொஞ்சமாக இப்படி ஊற்றி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம். பார்த்திங்கன்னா திருப்பி போட்டாச்சு. ஹையில் இருந்ததுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. கொஞ்சம் அனலில் நம்ம கம்மி பண்ணியே ஊற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா ஆம்லெட் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்து நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மீதி எல்லாத்தையுமே ஊற்றி இப்படி தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதனாவுக்கும் சந்தோஷத்துக்கும் செய்கிறேங்க. அதனால் இதை மேலே இருந்த மிளகாய் கூட பாருங்கள், அதிகமாக இல்லை எடுத்துட்டேன். இதில் பெப்பர் தூள் தூவாமல் திருப்பி போகிறேன். திருப்பி ஆச்சுங்க. இது வந்து சாதனாவுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுக்கு அதனால் பெப்பர் தூள் போடல, காரமாக இருக்கும்னு பாருங்க. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க சாதனாவுக்கு கொடுக்கறது. அடுத்தது ஒன் சைடு ஆம்லெட்டு. இது ஒன் சைடு ஆம்லெட்டுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்காக தான். இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெண்டு கரண்டி, சின்ன கரண்டியெல்லாம் ரெண்டு ரெண்டு கரண்டி ஊற்றினேன். பார்த்தீங்கன்னா ஆறுக்குது கரெக்டாக வரும் போல். நான் எத்தனை மட்டும் ஊற்றுறமோ அத்தனை ஆம்லெட்டு கரெக்டாக செஞ்சிடலாம். ஒன் சைடு ஆம்லெட்டு இவ்வளோ தாங்க இதுக்கு மேலே வேக வைக்க போகிறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ